பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. Canada will kudirimai peravum, student visa, business visa peravum. Neengal anuga vendiya idam Can Next. Ungalukkana miga seriyana visa vai kandariya cannext.ca/consultation ai tharubu kollungal. தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. அவர் அப்பயும் அதை கண்டுக்காத மாதிரியே வந்துட்டு சாப்பிட்றாரு. அப்புறம் வீட்டில் வந்தோடனே சொல்கிறாங்க, ஏங்க அது கேமு. அவர் எப்படின்னா அப்படி அவர் ஒரு சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ணணும் ஐயா, நீங்கள் என்ன என்ன பண்ணணும், சரி வேட்டி கொடுத்தீங்க கேமரா முன்னாடியே, அவர்கிட்ட சார் கேமரா முன்னாடி சொல்லுங்கள், என்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்களா இல்லை நானாக வாங்கினேன்னா அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணும். இல்லை நீங்கள் அதை சொல்லிவிட்டு நீங்களாம் கொடுத்த வேட்டியை நான் கட்டினதுக்கு இதையே நான் கூட நானாக வந்து வாங்கினேன்னு சொல்லி போய் அங்கே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் மக்களுக்கு புரிய வச்சு பேசி அப்படியே முடிச்சுட்டு வரணும் முடிஞ்சு அங்கே எமோஷன் ஆகி கத்தக்கூடாது. கத்துனீங்கன்னா அவர் எவ்வளோ வயசு, இந்த தம்பி கிராமிய பாட்டு போகிறவர் நல்ல பையன் மாதிரி இருந்தார், ஆனால் பார்த்தா இப்போ கோவப்பட்டு அங்கே பேசுகிறாரு, அப்போ இவர் வந்து அப்போ மணால் நடிச்சிட்டு இருந்தாரா கோவப்படாமல் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுதான் ஒரு கேம். அது எப்படின்னா மைண்ட் கேம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கேம். அவங்க வந்து ஒன்று பண்ணுவாங்க, அது எல்லாமே நிகழ்ச்சி ஒளிபரப்புறதுக்காக. போய் சும்மானாச்சும் உட்காந்துட்டு அமைதியாக இருந்து வந்தால் எதை மக்கள் எப்படி பார்ப்பான். அப்போ அங்கே ஒன்று பண்ணணுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கேம் விளையாடுறதுக்கு ஒன்று ஒன்று செய்வாங்க, மேக்கப் போட்டுக்கிட்டே பேசுவாங்க, ஒன்று சொல்லுவாங்க, அதை எதிராளியையும் கவனிக்கணும் இங்கேயும் கவனிக்கணும், நீங்களும் அடுத்து என்ன பேச போகிறீங்கிறது கண்டென்ட் கொடுக்கணுங்க நின்று. அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ இருந்த வரைக்கும் இருந்துட்டு வந்தீங்களே அப்படின்னாங்க. அதனால் இருந்தாலும் எனக்கு அது ஒரு 40 நாள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு மக்களை மகிழ்ச்சிட்டு எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் ஜாலியாக இருந்துட்டு வந்தாச்சு. ஆனால் ஜாலியாக ஆடி ஏடி பாடி நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம நல்லபடியாக வந்தாச்சு. ஆனால் அந்த ஒரு 40 நாள் இருந்த பயன் வந்து இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து நம்ம பாடின பாட்டெலாம் தெரியுது, ஓ இந்த பாட்டெலாம் இவர் தான் பாடினாரா அப்படின்னு. ஏன்னா கமல் சார் வந்து அதை வேறு மாதிரி ஆக்கிட்டார். எல்லாம் இருந்த வேல்முருகன், நீங்கள் வாங்கின ஒவ்வொரு பரிசையும் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இங்கே இருந்தீங்கன்னு தெரியும் வெளியில், ஆனால் உள்ளே போய் நீங்கள் அப்படி அமைதியாக இருந்தீங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க உங்களை விட வேறு யாருமே அப்படி உங்கள் துறையில் சாதித்த மாதிரி யாரும் இல்லை. உள்ள அப்படி சாதித்த ஒரு மனிதர் உள்ளே போய்ட்டு ஏன் சேவனை நிறுத்து வந்தீங்க அப்படின்னு அவர் வாயாலே சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகும். அதுமாரி டாக்டர் வேல்முருகன் நீங்கள் வேறு கலைமாமணி விருது வாங்கினவர், ஒரு உங்கள் வயசில் 2013 அதுவும் அந்த வயசில் கலைமாமணி வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் அப்புறம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, உலக கின்னஸ் சாதனை நாட்டுப்புற கலைஞர்களை வச்சு அது கவர்னர் கையால் விருது வாங்கியிருக்கீங்க. அப்புறம் அப்துல் கலாம் என்கிட்டயே விருது வாங்கியிருக்கிறீங்க நீங்கள், அதை இல்லாமல் பெரியார் விருது வாங்கியிருக்கிறீங்க, கலைஞரையாகிட்ட விருது வாங்கியிருக்கிறீங்க. இப்படி பல விருதுகள் நீங்கள் வாங்கியிருந்தாலும் இவ்வளோ பாடல்கள் பாடினாலும் நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேணாமா, இன்னும் நல்லா பேச வேணாமா, துணிச்சலாம் நல்லா கேட்க வேணாமாங்க, அது நமக்கு வரல சார் அப்படின்னு. சரி இருந்த வரைக்கும் சந்தோஷம், இதுக்கு மேலேயும் உங்களுக்கு லைஃப் மாறும் நல்லபடியாக வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ அந்த 40 நாள் நமக்கு என்ன மக்களை மகிழ்ச்சி, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம் 40 நாட்கள்? அது நான் பயன்படுத்தலன்னு தான் நான் நினைப்பேன். இன்னும் நான் விளையாண்டுருந்தேன்னா நான் எனக்கு கண்டிப்பாக 80 நாள் வரைக்கும் இருந்திருப்பேன். இப்போ ஒரு 4 கண்டஸ்டன்ட்ல நம்மளையும் ஒரு ஆள், ஏன்னா அவங்க உள்ளே போகும்போது தான் சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வருவீங்க அப்படிங்கிறதுல இருந்தோம். காரணம் என்னன்னாக்கா உங்களுடைய எமோஷன் வந்து வேறு லெவலில் இருந்தது. உங்களுடைய கிராம அதுவும் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் கதையெல்லாம் சொல்லும்போது அப்போ லாக்டவுனில் வந்து உலகமே அழுதுங்க உங்கள் கதை கேட்டு அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் அந்த செருப்பு இருக்க விடுற இடத்துல தான் நான் படுத்து கிடந்தேன் ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த உங்களுடைய நான் கடந்து வந்த பாதையில் வந்து நீங்கள் பேசும்போது சொல்லிவிட்டு நீங்கள் கண் கலங்கும்போது அது உலகமே பார்த்து அதான் ப்ரொமோலாம் அடித்தோம்னாங்க. அப்புறம் நாங்கள் நினச்சோம் சரி அவர் அப்படியே இவர் நல்லா வேறு லெவலில் கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சோம். பாவம் நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாகிட்டீங்க, அப்புறம் ஒரு 20 நாள் அமைதியாகிட்டீங்க, வெளியிலே வர்றதுக்கான சூழ்நிலையே இல்லாமல் நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்துட்டீங்க. அப்புறம் நினச்சோம் ஃபேமிலி ஞாபகம் வந்திருக்கும் போல் இருக்கு, அவருக்கு குழந்தைங்க ஞாபகம், அதனால் சரியாக அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு.
அந்த போட்டிகள்லாம் மன அழுத்தத்தை உங்களுக்கு தந்ததா இல்லை ஆடக்கூடிய விளையாடக்கூடிய ஒரு உற்சாகத்தை தர போட்டிகளாக இருந்ததா? ஆமாம், அவள் அது மன அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி தான் விளையாட வைப்பாங்க. அது அந்த நிகழ்ச்சி நல்லா தெரிஞ்சவங்க போகும்பொழுது அது அப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடுவாங்க. இப்போ அங்கே வந்து எப்படின்னாக்கா இங்கே போட்டியில் மெயினாக ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது, அதை தாண்டி ஜெயித்தாலும் அது ரெண்டாவது விஷயம் தான். ஆனால் அங்கே வந்து ஒவ்வொரு போட்டிக்கும் நம்ம என்ன எதிர்கொண்டு நம்ம அதை முழு மூச்சாக வந்து அது கண்டென்ட்டுக்காக நம்ம இருக்கிறோம், அங்கே ஒரு கண்டென்ட்டு க்ரியேட்டிக்காகவே நம்ம அந்த ப்ளே பண்ணணும், அந்த கேமை ப்ளே பண்ணுவாங்க, ப்ளே நம்மளும் பண்ணணும். நம்ம ஏனோ தானோன்னு இருந்துக்கிட்டு பண்ணோம்னாக்க அது மக்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டோம், தெரியாது. அது நான் அது எனக்கு அந்த விளையாட்டில் நிறைய இடத்துல வந்து மன அழுத்தமும் இருந்தது, ஏன்டா இது இங்கே வந்து வந்து மாட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் அது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது. வாடகை வீட்டில் இருந்திருக்கிறோம், ஹாஸ்டலில் இருந்திருக்கிறோம், சொந்த வீட்டில் இருக்கிறோம், பிக்பாஸ் வீட்லேயும் இருந்தோம், எல்லா வீட்லேயும் இருந்த மாதிரி அந்த வீட்லேயும் போய் இருந்துட்டு வந்தாங்கிற மாதிரி. உங்களுடன் இருந்த போட்டியாளர்களில் யார் நல்லா ஆடினாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாருமே நல்லா ஆடினாங்க. அதான் ஏன்னா அதனால தான் அவங்க வந்து இப்போ நான்லாம் வந்து சீக்கிரம் வந்துட்டேன், நம்ம நல்லா ஆடாதனால. ஆனால் மற்றவங்களும் நல்லா ஆனதுனால தான் அவங்க 90 நாள் வரைக்கும் இருந்தாங்க, 80 நாள் வரைக்கும் இருந்தாங்க, 70 நாள் வரைக்கும் இருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க. அர்ச்சனாக்கா, அவங்க பாலா, அவங்க ரியோ, ரம்யா, எல்லாமே வேற எல்லாமே. ஆரி சார், ஆரி அண்ணா கலைக்கிட்டார், அதனால் எல்லாமே சூப்பராக இருந்தாங்க. அந்த போட்டியாளர்களோட இன்றைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு? எல்லாம் இருக்குது. நம்ம ஒன்றும் அங்கே ஒன்றும் இது இல்லையே, பிரச்சனை இல்லை, இல்லை இல்லை, நம்ம யாருகிட்டையும் அந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே நல்லா பேசுனாங்க, நல்லா பேசுவாங்க. வெளியில் வந்து எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க, அண்ணா உங்களை ஏதாவது ஹெட் பண்ணணும்னு தப்பாக எடுத்துவீங்க அப்படின்னாங்க. நான் சொன்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தான் தெரியாமல் போச்சு இந்த நிகழ்ச்சியை பற்றி. ஒருவேளை நான் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்தலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பயன்படுத்தியிருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒரு விதத்தில் அது எமோஷன் என்றைக்காக இருந்தாலும் ஆகிதான் ஆகணும். அந்த 100 நாளில் இப்படியே வந்தது. சில பேர் என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் வந்தது தான் கரெக்டாக, ஏன்னா அதுக்கடுத்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. நீங்கள் எங்கேயா இருந்தாலும் பேசி தான் ஆகணும், பிரச்சனைகளுக்கு நீங்கள் உள்ளே இறங்கி தான் ஆகணும், அங்கே உங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, ஒரு டைமில் உங்களை அறியாமல் தவறாக வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆகிடுச்சுனால் அது நாளைக்கு என்ன ஆகிடும்? மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் ரெகுலராக இவங்களாவது அடுத்தது படம் ஷூட்டிங் போவாங்க, இல்லைன்னா டிவி சீரியல் ஷூட்டிங், நேரடியாக மேடையில் மேடைக்கு போய் சந்திக்கணும், நேரடியாக மக்களை சந்திக்கிற ஆள் நீங்கள். அப்போ அடுத்தடுத்து மக்களை சந்திக்கும் போது மக்கள் திடீர்னு இவராக வேணாங்க, அவர் கெட்ட போயிருங்க அப்படின்ட்டா கச்சேரிக்கே கூட மாட்டான். அப்படி நீங்கள் கச்சேரிக்கே போனாலும் மேடையில் அவங்க ஒரு மக்கள் ஒரு மாதிரி உங்களை பார்வை பார்ப்பாங்க, கேட்பாங்க. அதனால் நீங்கள் நல்ல நேரம் சரியான பிரச்சனை ஆரம்பிக்க போகிற நேரத்தில் நீங்கள் அழகாக வெளியில் வந்து நீங்கள் சேஃப் ஆகிட்டீங்க, அதனால் அதில் தப்பே இல்லை, ஒன்றும் இல்லை. போன வரைக்கும் போனீங்களா, எந்த வரைக்கும் இருந்தீங்களா, வந்தீங்களா, வருமானம் கிடைச்சிதா, அந்த நேரத்தில் இஎம்ஐ கட்டுறதுக்கு ஈஸியாக இருந்ததா, அந்த லாக்டவுனில் மக்களுக்கும் நம்மளை வந்து திரும்ப மறக்காமல் இருக்கிறதுக்கு சரி ஒரு பிக் பாஸில் வேல்முருகனும் வந்திருக்காருன்றதுக்கு ஒரு முதல் முதல்ல நம்ம நாட்டுப்புற கலையிலேருந்து போனோம், நம்ம பிக் பாஸில் போனால் நம்ம தானே, ஸோ அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ திரும்பவும் பிக் பாஸ் கலைப்பாக இப்போ இனிமேல் தான் லாக்டவுன் இல்லைங்களே. ஆக்சுவலாக லாக்டவுன் இருந்திருந்தா இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா நமக்கு தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளும் மேக்சிமம் ஒரு 20 நாள் வந்துடும் ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கும் அப்பப்போ வந்துடுது, அடுத்தடுத்தது வேறு வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் வந்துடுது. இப்படி எல்லாம் மாற்றி மாதிரி இருக்கும்பொழுது அங்கே இத்தனை நாள்னு போய் கமிட்மெண்ட் கொடுத்து இருக்க முடியாது. அது வந்து பொதுவாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அது மூலமாக ஃபேமஸ் ஆகி அடுத்த லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மேடை சொல்கிற மாதிரி, நம்ம ஜெயிச்ச ஆள் திரும்ப அங்கே போய் இன்னொருத்தங்களுக்காக அந்த வாய்ப்பு கிடைச்சா கூட அவங்களுக்காக அதை பயன்படுத்துவாங்க. அந்த இடத்த நம்ம போய் நிறுந்து பயன்படுத்துறதுல ஒன்றும் இல்லை. அது அறிமுகம் இல்லாதவங்களுக்கு போய் அறிமுகமாகி வெற்றி வகை சூடு அந்த நிகழ்ச்சி மூலமாக ஜெயிக்கணுன்றது தான் ஆசை. அதுமாதிரி நிறைய அடுத்து என்ன கட்டத்துக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்க இந்த துறையில்? இல்லை எதுவுமே இப்போ நினச்சது இல்லை, பாடுவோன்னு நினச்சி பார்க்கல. நமக்கு வந்து டிவியில் முகம் தெரிஞ்சால் போதும், மேடையில் கச்சேரி வாய்ப்பு கிடச்ச போதும் தான் நினச்சிது. அது இறைவனாகவே பாடகராகவும் ஆக்கிட்டார் அப்படி போயிட்டுருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணோம், அது நடக்கும்பொழுது அது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இருந்துச்சு. நானும் எதுவும் வந்து அடுத்து இது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இல்லை, மைண்டில் எதுவும் யோசிக்கல. என்ன நடக்குதோ அப்படியே நடக்கட்டும், நம்ம அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து சிங்கர் தானே, மியூசிக் பண்ண விடாமல்
நான் சொன்னேன், சாரி அதெல்லாம் எஸ்பிபி சாரே பண்ணிட்டாங்க, நமக்கு தொழில் என்னவோ அதான் பாட்டு போடுறது நமக்கு தொழில். ஒரு வேளை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுனாக்க நடிக்கிறதுக்கு போவோம், நடிக்கிறதுக்கு அப்படியே வாய்ப்பு கிடச்சி நல்லா இருந்ததுனாக்க அப்புறமா ஏதாவது நம்ம கதையாக ஒரு இயக்கம் அப்படியே என்ன பைசா இருந்ததுன்னா தயாரிப்பு பண்ணுவோம். இப்படி ஒன்று ஒன்றா வாய்ப்பு கிடச்சா அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்றா செயல்படுத்துவோம். அதாவது அது ஃபுல்லாக இறங்கி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு போய் டக்குன்னு மிஸ் ஆகிடக்கூடாது, அதே நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் சார் அப்படி நடிக்கிறது வாய்ப்பு வந்திருக்கா? ஆ, வந்திருக்கு சார். கவுண்டமணி சார் கூட ஒரு படம் ஃபுல்லாக நடித்தேன், எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படம், அந்த படம் ஃபுல்லாக அவர் கூட நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து படைப்பாளன் இப்போ ஒரு படம் வந்தது, அதில் நடித்தேன். அப்புறம் பழைய வண்ணாரப்பேட்டை அதில் வந்து அந்த உன்னத்தான் நினைக்கலாம் அந்த பாடலுக்கு பாடிட்டு வந்தேன். அப்புறம் நிறைய இப்போ சின்ன சின்ன வேஷங்கள், சின்ன சின்ன கேரக்டர், நம்ம இப்போ யோகி பாபு அண்ணா நடித்த தர்ம பிரபு அதில் ஒரு ரெண்டு மூணு சீன் நாலு சீன் நடிச்சிருப்பேன். ஒரு என்ன சொல்கிறது, முழுசாக ஒரு 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 நல்ல கேரக்டரில் ஒரு நல்ல கதையில் ஏதாவது அமையணும் அப்படிங்கும்பொழுது நம்ம போராட வேண்டியதான், தேட வேண்டியதான். அது ஆடுகளம் பாடல் மாதிரி ஒரு வாய்ப்பு வரணும், எப்படி ஒரு ஒத்த சொல்லல வந்து நின்றுச்சோ அதுமாரி இது ஏதாவது வரும்பொழுது அப்படியான ஒரு கேரக்டருக்கு நம்மளுடைய முகபாவனைக்கு தகுந்தமாரி, நம்மளுடைய உடல் அமைப்பு உடல் மொழிக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒரு கதையில் கிடைக்கிது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம ஞாபகம் வச்சு அவங்க கூப்பிட்டு அது கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைக்கும்போதுன்னா அதுக்காக நானும் நான் பாடுற டைரக்டர் எல்லாரும் சார்ட்டையும் கேட்குறேன், ஏதாவது வாய்ப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் சார் நடிக்கிறதுக்கு கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் முதல்ல ஆஃபீஸில் வச்சு ஷூட் கூட பண்ணுங்கள், டைலாக்கு ஏதாவது பேச பேசுவாங்க, என்னுடைய ஏதாவது நான் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சது நான் கொடுக்க விடுன்னு அதுவும் கேட்டுகிட்டு தான் சார் இருக்கிறேன் சார். பார்ப்போம்மா, அது எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம், அந்த காலங்கள் அமையணும் நேரங்கள் அமையணும். நம்ம ஆனால் நம்ம பாட்டுத்துறையில் நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம், அதில் அப்படி சிறப்பாக போயிட்டுருக்கு, இறைவன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களை பல பேர் பாராட்டியிருப்பாங்க, ஆனாலும் உங்களால் மறக்க முடியாத ஒரு நெகிழ்வான பாராட்டுகள் அப்படின்னா இதான் நீங்கள் அப்துல் கலாம் ஐயா, அது அந்த கவிதைக்காக நான் நினச்சே பார்க்கல, திடீர்னு கடிதம் வரும் அப்படின்ட்டு கல்லூரியில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளாஸுக்கு போகிறோம், போனால் இந்த மாதிரி பிரின்ஸிபால் ரூம்லேருந்து எப்பா என்ன பண்ண ராஷ்டிரிய பவன்லேருந்து உனக்கு ஏதோ உன் பேர் போட்டு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், என்ன ராஷ்டிரிய பவன் தாங்களேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பிரின்ஸிபால் கொடுக்குறாங்க. ஆமாம், பார்த்தா ராஜ்பவனில், ஆமாம், ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்துல் கலாம் சார் தாங்கள் அனுப்பி வைத்த கடிதம், கவிதை கடிதம், இந்திய இராணுவ வீரர்களுக்காக படித்தேன், மிக அருமையாக இருந்தது, நீங்கள் உங்களுடைய கவிதைகளை இது போல் நிறைய இது பண்ணி நீங்கள் தொகுத்து வெளியிடணும், இந்த கவிதையை நான் வந்து நான் படித்ததில் பெருமை அடைகிறேன், ஏன்னா நீங்கள் படிக்கிற காலகட்டத்திலேயே இப்படி ஒரு இராணுவ வீரர்களுக்காக எழுதணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றதே நான் பாராட்டுறேன், அதனால் நீங்கள் வாழ்வில் படித்து உழைத்து வெற்றி அடைய உளமாற வாழ்த்துகிறேன், அன்புடன் ஆபிஜே அப்துல் கலாம், இந்திய குடியரசுத் தலைவர் என்ன போட்டு சீல் போட்டு அந்த கடிதம் சீர சிறப்பாக வந்து. அப்புறம் கல்யாணத்துக்கும் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்பிச்சிருந்தார், தங்களுடைய திருமண கடிதம் பெற்றேன், இருந்தாலும் மன மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நான் வந்து உங்களுடைய திருமணத்தில் கலந்துக்க முடியல, சந்தர்ப்பங்கள் சந்திக்கும் வரும்பொழுது சந்திப்போம். அது அவன் நினச்சேன் சரி ஏதோ ஒன்று நமக்கு அவன் சின்ன சின்னதாக இப்படிலாம் ஒன்று நடக்குது அதுவே பெரிய சந்தோஷம். அதுமாரி கலைஞர் ஐயா கையால் நடந்த ஒரு விஷயம் எப்படின்னா, டெசோ மாநாடு 23 நாட்டு தலைவர்கள் இதில் நடக்குது ஒய்எம்சி கிரவுண்டில். இப்போ தலைவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யார் பண்ணனா என் பேரனுக்கு வேணாம் சம்பான் அப்படியே வேல்முருகன் அவரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் அறிவாலயத்துக்கு போகிறேன், இது மாதிரி பாடலை கொடுத்து வேலை இல்லை எழுதியிருக்கிறேன் அடம் பாவமே நினச்சிக்கிட்டு நான் எப்படி இப்படி பார்க்குறேன், எல்லாம் எல்லாம் வந்துடுறாங்க, ஆர்கட் சார் பேராசிரியர் எல்லாமே இருக்கிறாங்க, சரி வாங்கிட்டு இப்போ படித்த மாட்டிப்போம், ஏன்னா தமிழ் அவருக்கு முன்னாடி படித்தா எங்கேயாவது தேவையில்லாமல் வார்த்தைகளை
தவறாக உபயோகப்படுத்திட்டோம்னா, ஏன்னா இப்போ அவன் படிக்கும்போதே தப்பாக படிக்கிறான், இவன் எப்படி இப்போ பாடுவான்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி, அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சேன், ஐயா பாடி காட்டுறான், பாடி காட்டுறியா, அவ நீனே டியூன் போட்டு பாடுறியா, ஒரு அரை மணி நேரமாக எடுத்துப்பான் அவப்பா, என்னப்பா டக்குன்னு பாடி காட்டுறேங்கிறேன், சரி பாடு அப்படிங்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு அப்போ மைண்டில் சரி சோக பாட்டுனாவே இப்படி ஒன்று வச்சுக்கிட்டாவே போதுங்கிறதுக்காக, இருட்டறையில் உள்ளதடா ஈழம் அங்கு எலும்பு கூடாய் தமிழர் இருக்கிறாரே, சிறுபான்மை தமிழர் மீது பெரும்பான்மையோ கொடுமை புரிதல் நன்றா, கொடுமை புரிதல் நன்றா, காடுமெடு தேடிப்போ வீடு வாசல் இல்லை என கட்டளைகள் பீரங்கி துப்பாக்கி முனைகளிலே கதறியழும் பெண்கள் இரத்தத்தையே பாலாய் தருகிறாரே, இரத்தத்தையே பாலாத்த. ஏன்னா ஒரு குழந்தை என்னுடைய இதே பா ஸ்டில்லை போட்டிருந்தாங்க, அது பாலு நினச்சிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்குது, ரத்த சுட்டு கிளம்பு. இப்போ அந்த வரிலாம் எழுதினேன்னு இப்போ அதை மேடையில் என்னையே அத்தனை நாட்டு தலைவர்கள் இருக்கும்பொழுது வேல்முருகனை மேடையில் வர வச்சு பாட வைங்கிற நான் பாடிட்டேன். ஐயா வராரு, வந்த உடனே வேல்முருகன் பாடியாச்சான்னு ஒரு தயநீதி மாதிரி சார்ட்டு அவங்க இளங்கோவன் சார் அவர்கிட்டையும் பாடிட்டேன். அது எப்படியா, நான் எழுதின பாட்டு ஒழுங்காக போனானே என்னென்னு தெரியவானம்மா, திரும்பவும் பாட சொல்லு அப்படிங்கிற. என்னப்பா மாம்பேரும் இருக்காங்க, டைமும் இல்லை, எல்லா நாட்டு தலைவர்களும் வந்து உட்காந்துருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல போயிட்டு திரும்பவும் உடனே திரும்ப நான் கேட்டேன். அப்புறம் உடனே உதயணன் அவங்க அருள்நிதி அண்ணன் தாத்தா கூப்பிட்றேன், அப்போ போய் திரும்பவும் மைக்கில் வச்சுப்பாங்க, அப்போ கூப்பிடு வேல்முருகன் அப்படின்னு சொல்லி போனங்கிட்ட உடனே தளபதி சால் எடுத்துறாரு, எனக்கு போட்டு கன்னத்தில் ஒரு முத்தம். ஓ, அது லியோனி ஐயா இன்னமும் சொல்லுவார், அதெல்லாம் உனக்கு பெரிய கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. அந்த இத்தாலி நாட்டிலேருந்து வந்த தலைவர் அவங்க அந்த எனக்கு அது அர்த்தம் புரியல, ஆனால் அந்த வழி தெரிஞ்சது தலைவர் எழுந்த அந்த பாடல் அவர் குரலில், அதனால் நான் ஒரு நாலு பேருக்கு நான் கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன், இந்த கிஃப்ட்டை அந்த வேல்முருகன் பாடினவருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி. அப்போ நான் வெளியில் அன்னைக்கு கச்சேரிக்கு உடனே இது எல்லாம் முடிஞ்சோடனே எல்லாம் முடிஞ்சேன்னு போயிட்டேன். அப்புறம் முதல்வர் தளபதி கையாலேயே நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி அங்கே வாங்கிட்டு அப்புறம் கொடுத்து இது பண்ணாங்க. அதை ஒரு பாராட்டாக இருந்தது, பெரியதாக இருந்தது. அதை தாண்டி எனக்கு தலைவருக்கு கையால் அந்த ஆசீர்வாதம் பெற்றது பணம் திரும்ப. இப்போ வந்து பொண்ணு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டா இப்போ இருக்கிற முதல்வர் சார் ஸ்டாலின் சார், ஏன்னா இவன் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறப்பா அவன் பொண்ணு, அவ வந்து வேர்ல்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி அந்த லோகோவை காட்டினா அது என்ன யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாள். அந்தமாரி ஒரு நிமிஷத்தில் 51 யூனிவர்சிட்டி பேரை ஒரே நிமிஷத்தில் சொல்லி கின்னஸ் சாதனை பண்ணேன். அதை வந்து முதல்வர் கூப்பிட்டு வளர்த்துனாங்க. அதான் நான் சொன்னேன், அப்போலாம் நான் இங்கே வந்து அம்மா போராடி அதுக்கப்புறம் தான் வந்தது, நீ பரவாயில்ல 9 வயசுலேயே நீ வந்து கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு நீ உலக சாதனை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி அப்பப்போ பாராட்டுகள் நடந்தது. மிக்க நன்றி. உங்கள் அனுபவங்கள் எல்லாம் வந்து நிறையா நம்ம ரசிகர்களோடு பகிர்ந்து கொண்டது ரொம்ப நிஜமாக ஒரு இனிமையான பயணம் உங்களுக்கு. சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.